இக்கட்டான நேரத்திலும் கூட சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது குறிப்பாக கடந்த முறை சுங்க கட்டணம் உயர்வு ஏற்றிய பொழுதே தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு அதை எதிர்த்து போராடுவதாக அறிவித்திருந்தது. குறிப்பாக தொற்று அதிகமாக இருந்த காரணத்தினாலும், ஊரடங்கு சட்டம் நிலுவையில் உள்ள காரணத்தினாலும், அரசுக்கு தேவையில்லாத இடையூறை கொடுக்கக்கூடாது என்பதற்காக அந்த போராட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து தொற்றால் பாதிப்புகள் ஏற்பட்டு குறிப்பாக 10% லாரிகளே பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது, பேருந்துகள் இயங்கப்படாமல் இருக்கிறது. இந்த சூழலில் இந்த கொரோனா பாதிப்புகளையும் மக்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு முன்பாக அரசு இந்த விலையேற்றம் என்பது மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக அந்த விலையேற்றத்தை அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறது. வணிகர்களை பாதிக்காது, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, வணிகர்களை பாதிக்காது, பொதுமக்களை தான் பாதிக்கும். விலைவாசி உயரும், கட்டணம் லாரி கட்டணங்கள் வாடகை விகிதம் உயரும், உயர்கின்ற காரணத்தினால் விலைவாசி தான் உயரும். ஆகவே வியாபாரிகள் போராடுகிறார் என்று சொன்னால் எங்களுக்காக மட்டுமல்ல, அது சமூக நோக்கத்தோடு பொதுமக்கள் தலையிலே சாமானிய கூலி தொழிலாளி தலையில் 1 கிலோ துவரம் பருப்பு வாங்கினால் கிலோவுக்கு 2 ரூபாய் ஏறுவதை நாங்கள் தடுத்து நிறுத்துவதற்காக தான் இந்த விலையேற்றம் என்பது கட்டாயமாக இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். சார், இந்த சுங்க கட்டணம் உயர்வால் பாமர மக்கள் பயன்படுத்திய பொருட்களுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா சார்? கட்டாயமாக. இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி முதல் மளிகை சாமான்கள் வரை பல்வேறு மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கே வருகிறது. வரக்கூடிய வாகனத்திற்கு கட்டண உயர்வினால் சாதாரணமாக 1 கிலோ 1 ரூபாய் உயர்த்தப்பட்டாலும் அந்த விலையேற்றம் என்பது கட்டாயமாக உண்டு. காய்கறி முதல் அன்றாடு ஏழை கூடி தொழிலாளர்கள் வாங்கக்கூடிய பொருள்கள்லாம் விலையேறக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆகவேதான் இந்த தோல் கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். பல்வேறு அமைப்புகளும் எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு அதை ஏனோ கண்டும் காணாதும் இருக்கிறது. அரசுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? மத்திய அரசுக்கு தோல் கட்டணம் என்பது காலாவதியான தோல் கட்டணம் எல்லாம் கட்டாயமாக அகற்றப்பட வேண்டும். இது மறைந்த பிரதமர் வாஜ்பாய் காலத்திலே தோல் கட்டணம் என்பது எந்த அளவிற்கு நிர்ணயம் செய்தார்களோ, மேம்பாலம் இருக்கக்கூடிய இடம், புதிதாக சாலை அமைக்கின்ற பணிகளில் தான் கட்டணம் வைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது தொடர்ந்து கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நடைமுறை எப்படி இருந்ததோ அதே நடைமுறையில் தான் இந்த பாரதிய ஜனதா அரசும் கடைபிடிக்கிறது. ஆகவே இந்த தோல் கட்டணம் என்பது முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். குறிப்பாக தோல் எப்படி வசூலிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அரசே அதை கையில் வைத்து கொண்டு நிர்ணயம் செய்து குறைந்த கட்டணத்திலே செய்யலாம். லாரி உரிமையாளர்கள் சங்கம் ஏற்கனவே அழகாக தெரிவித்திருக்கிறார்கள், இதை ஒட்டுமொத்தமாக வாபஸ் வாங்கிவிடுங்கள், இதனுடைய ஒட்டுமொத்த வருவாயும் நாங்களே தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த தோளில் வந்து நிற்கின்ற பொழுது 10 நிமிடம் 20 நிமிடம்லாம் காத்து நிற்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆகவே அவர்கள் இந்த டீசல் தட்டுப்பாடுகளை டீசல் மூலமாக செலவாகக்கூடிய செலவுகளை கணக்கிட்டு அந்த பதிவுகளை செய்கிறார்கள். ஆகவே அரசு அதை உணர்ந்து கொண்டு தோளை கட்டாயமாக குறைக்கப்பட வேண்டும். வருகின்ற 21ஆம் தேதிக்கு பிறகு 100 பேருக்கு மேலே கூட்டம் நடத்தலாம் என்று அரசு அனுமதி அளித்திருக்கிறது. அதற்கு முன்பாக நாங்கள் இந்த புகார் மனுக்களை மத்திய அரசிடத்தில் பாரத பிரதமர் அவர்களுக்கும் நிதின் கட்காரி அவர்களுக்கும் அனுப்ப இருக்கிறோம். அவர்களுடைய பதில் எப்படி வருகிறது என்பதை பார்த்து ஏறக்குறைய 10 நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டு எங்களுடைய போராட்ட தேதி அறிவிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். சார், இந்த டோல் கட்டணம் எப்படி வசூலிக்கப்படணும், வழிமுறைகள் ஏதாவது அரசுக்கு ஏதாவது கோரிக்கை மாதிரி ஏதாவது வைக்க விரும்புகிறீங்களா சார்? நீங்கள் அரசுக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய சட்ட விதிகள் படி 3 நிமிடங்கள் வாகனங்கள் காத்து நின்றால் கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது என்பது விதி. ஆனால் அங்கே இருக்கின்ற அடியாட்களை பார்த்தீங்கன்னா அதை பார்த்தே பயந்து மக்கள் என்ன செய்கிறாங்க, கட்டணத்தை மறைச்சு கொடுத்துட்றாங்க. ஏன்னா வாகனத்தை விரட்டி நிறுத்து என்பது சொல்லதும், வேகமாக டோர்களை டமடமனு தட்டுவதும், இதை அந்த அச்சுறுத்தலை பார்த்தே பொதுமக்கள் ஏப்பா இந்த தொல்லை எவ்வளோப்பா காசுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்களே தவிர, ஒரு இந்தியன் கூட மனமுந்து தோல் கட்டணம் கட்டவில்லை என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது எல்லோருமே எதிர்பார்த்தது ஒன்று, தோல் கட்டணம் அகற்றப்போகிறார்கள், பல்வேறு நல்ல திட்டங்களை அமல்படுத்தப் போகிறார்கள் என்று எண்ணினோம். பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தினாலும் கூட அன்றாடு ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த கட்டணம், இந்த தோல் கட்டணம் என்பது மிக கடுமையாக உயர்ந்து கொண்டே போகிறது. வியாபாரத்திலே பெரிய வியாபாரமாக இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே அதிகப்படியான ஒரு லாப நோக்கத்தோடு வியாபாரம் நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த தோல் கட்டணம் வியாபாரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை அரசு சார்ந்தவர்களை ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு தனிநபருக்கு மேல் வாடகை கொடுத்த மாதிரி கொடுத்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டண வசூல் என்பது எத்தனை கோடி என்பது உண்மையான தகவல் யாருக்குமே தெரியாது, கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஃபாஸ்ட்ராக் என்பது
ஒரு ஒரு வகையிலே பார்த்தீங்கன்னா மக்கள் அதாவது கியூவில் நிற்காமல் வேகமாக வாகனங்களை செலுத்துவதற்கு தான் ஃபாஸ்ட்ராக் தொடங்கப்பட்டது. நோக்கம் சரியாக இருந்தாலும் கட்டண உயர்வினால் அந்த தோல் பக்கம் அந்த ஃபாஸ்ட்ராக் எடுப்பதற்கே மக்கள் பயந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வாங்கு சக்தியை மக்கள் இழந்து போயிட்டாங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா சாதாரண மளிகை கடையிலிருந்து ஜவுளி கடையிலேருந்து பாத்திர கடையிலேருந்து நகை கடை வரை 30-40 விழுக்காடு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சூழலிலே தோல் கட்டணத்தை உயர்த்துவது என்பது ஏற்க முடியாத ஒன்று. ஆகவே தான் இவர்கள் எந்த ஃபாஸ்ட்ராக் போட்டாலும் அந்த ஃபாஸ்ட்ராக் தான் வேகமாக போகும்போது தவிர மக்கள் அதோடு வேகமாக பயணம் செய்ய முடியாது. நன்றி சார்.